ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ரேவா டேஸ்டி கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா, அப்பளை கூட்டு தான் பண்ண போகிறோம். இப்போ அதை எப்படி செய்யலான்றதை பார்த்துருவோமா? அதுக்கு நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்து கடலைப்பருப்பை வந்து நல்லா ஒரு ரெண்டு தரம் வாஷ் பண்ணிவிட்டு நல்லா தண்ணி விட்டு 1 ஹவர் கிட்டே நல்லா ஊற விட்டு எடுத்துருக்கேன். இப்போ வந்து இதை குக்கரில் சேர்த்துருவோம். நான் வாஷ் பண்ணி நல்ல தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கேன், அந்த தண்ணியிலேயே நான் வந்து வேக விட்டு எடுத்துக்கிறேன். இப்போ இது கூட பார்த்தீங்கன்னா 1 கால் ஸ்பூன் அளவுக்கும் கம்மியாக மஞ்சள் தூள், 1 சின்ன சைஸ் வெங்காயம், 1 சின்ன சைஸ் தக்காளி இதோடு சேர்த்துக்கிறேன். இது கூட 3 பூண்டுப்பல்லும் சேர்த்துக்கிறேன். இது கூட பார்த்திங்கன்னா நான் 1 சின்ன பெருங்காயம் கட்டி சேர்த்துக்கிறேன். நீங்கள் தூளாக இருந்தால் கூட இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி இருந்தால் போதும். இப்போ மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு 1-5 விசில் வேக விட்டு எடுத்துக்கலாம். இப்போ வந்து இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிடலாம். மிக்சர் ஜார் எடுத்துக்கிறேன். அதில் 1 சில்லு அளவுக்கு தேங்காய், 1 பச்சை மிளகாய் காரத்துக்கு ஏற்ப ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட 1 ½ ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1/4 ஸ்பூன் அளவுக்கு சோம்பும் சேர்த்துக்கிறேன். இது கூட பார்த்திங்கன்னா 1 ½ டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூளும் சேர்த்துட்டு இதை நல்லா நைஸாக தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துடலாம். இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இப்போ அடுப்பில் பார்த்தீங்கன்னா குக்கரில் வந்து ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிடுச்சு. இதை நான் ஓப்பன் பண்ணிடுறேன். இது வந்து நல்லா மலர வெந்துருச்சு. உங்களுக்கு நல்லா குழைவாக வேணும்னா மத்து வச்சோ இல்லைன்னா மேஷர் வச்சோ இதை நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. இந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம இந்த அரைச்சி வச்சுருக்க மசாலாவை இதை ஊற்றிட்டு இது கூட கொஞ்சம் தாராளமாகவே தண்ணி சேர்த்துப்போம். ஏன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்கணும். இதோட அப்ளோ போட்டோன்னா இன்னும் கொஞ்சம் ரொம்ப திக்காகிடும். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற வியூவர்ஸாக இருந்தால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் உடனுக்குடன் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோடு வரும். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து கிட்டத்தட்ட 3 நிமிஷம் போல் மீடியம் ஃப்ளேமில் இந்த அளவுக்கு கொதிச்சு வந்துருச்சு. நான் இன்றைக்கி எடுத்தது பார்த்திங்கன்னா 1 கைப்பிடி அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்ததுனால அளவுகள் எல்லாமே கம்மி கம்மியாக சேர்த்துருக்கேன். இதுவே நீங்கள் அதிக அளவு எடுத்துருந்தீங்கன்னா இதுக்கு தேவையான அளவுலாம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் வந்து நான் 4 பொரிச்ச அப்பளத்தை வந்து கொஞ்சம் மீடியம் சைஸாக உடச்சி எடுத்து இதோட சேர்த்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா கொதி வரவிட்டு இந்த அப்பளம் வந்து எல்லா தண்ணியுமே அப்சர்வ் பண்ணிக்கோ. நீங்கள் முதலே தண்ணி கம்மியாக ஊற்றிட்டீங்கன்னா இந்த அப்பளத்தை போட்டோன்னே ரொம்ப திக்காகிடும். இந்த அளவுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ அடுப்பில் வந்து நான் கடாய் ஹீட் பண்ணிட்டு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா காய விட்டு இது கூட கடுகு பாதி அளவுக்கு புரிய விட்டு 1 ½ ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை நல்லா செவந்து வரவிட்டு இது கூட பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்து அதோடு தாளித்து கொட்டிட வேண்டியதுதான். இது காரக்குழம்போட சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். அதோடு இல்லாமல் சாதத்தோடு வச்சு பிசைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். இப்போ தாளித்ததை வந்து நம்ம அதில் கொட்டிட்டு கலந்து விட்டுற வேண்டியது தான். இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இதை கலந்து விட்டு நான் ஒரு பவுலில் சர்வ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். அவ்வளவுதான் சூப்பரான அப்பளை கூட்டு ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோடு மீண்டும் சந்திக்கின்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.